காலேஜ் முடிஞ்சு வர்றப்ப எங்கே போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்ப அப்போ தான் நாங்கள் பார்த்த கடை பேர் தான் ஸ்கூப்ட் ஐஸ்கிரீம். அப்படியே கதவை திறந்து உள்ளே போனாங்க. அங்கே போய் பார்த்தா வேறு லெவலில் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. டிப்பு சுல்தானோட ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. சரி அப்படியே என்ன எழுதியிருக்காங்கன்னு படித்து பார்த்துட்டு உள்ளே போய் நாங்கள் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் என்ன ஃப்ளேவரெலாம் இருக்குதுன்னு பார்த்தோங்க. 10 ஃப்ளேவர்ஸ்க்கும் அதிகமாக இவங்க வச்சுருந்தாங்க. அப்படியே அங்கே போய் பார்த்தா டாப்பிங்ஸும் நிறைய இருந்துச்சு. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீமை சொல்லுவோம். இவங்க வந்து ஸ்கூப் கணக்கு சொல்கிறாங்க. ஒரு ஸ்மால் பவுல், அப்புறம் இன்னொரு ஒரு லார்ஜ் பவுல் காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு ஸ்கூப்பு, இன்னொன்றில் வந்து டபுள் ஸ்கூப்பு. 1 ஸ்கூப் வந்து 150, டபுள் ஸ்கூப் வந்து 250 சொன்னாங்க. நான் வந்து பிளாக் கரண்ட் சொல்லியிருந்தேன், அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து மேங்கோ சொல்லியிருந்தாங்க, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஸ்ட்ராபெரி சொல்லியிருந்தாங்க. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேங்க. பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் வந்து எப்பயும் போல் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் டபுள் ஸ்கூப் வாங்கியிருந்தேன் நான். அதுக்கடுத்து வந்து மேங்கோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோடது எடுத்துட்டேங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப. ஆனால் எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட் பண்ணுறப்ப தான் என்னடா இது, டாப்பிங்ஸ்லாம் போட்டு நிறைய டாப்பிங்ஸ் போட்டு வச்சுருந்தனால எனக்கு அது கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், டாப்பிங்ஸ் எடுத்து அப்படியே என் ஐஸ்கிரீம்லேயே கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் வேளச்சேரி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுற கடை இது தான். அண்ட் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செஸ் விளாட்லாம், லூடோ விளாட்லாம், அண்ட் யூஎன்ஓ விளாட்லாம், அண்ட் ஜுன்கோவும் வச்சுருக்காங்கங்க இவங்க. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.